இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி தர மாதிரி வந்து முத்துராஜன் ஐஸ்வர்யாவுடைய கல்யாணம் நடந்துருச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையே கல்யாணம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக கல்யாணம் இதை வச்சு ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்லாம் இருந்தால் எடுத்துகிட்டே போய் வாரத்தில் ஒரு கடைசியில் வியாழனில் இல்லை வெளியில் தான் நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போவே டக்குன்னு நேற்றே கால் பண்ணாங்க, இன்றைக்கே நடந்துருச்சு. இதனால நிறைய பேர் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இது வந்து ஒரு கனவு காட்சியாக இருக்கும், ட்ரீம் சீக்வன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தா நிறைய தடவை இந்த மாதிரி நடந்ததுனால ட்ரீம் சீக்வன்ஸ் இப்படி வந்து பதட்டப்படுறது யோசிக்கிறது இந்த விஷயம்லாம் ஏற்கனவே இதே சீரியல்லே நடந்ததுனால இதை ட்ரீமாக இருக்காது, கனவாக இல்லாமல் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதை வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாடி காயத்ரியை மட்டும் திட்டிட்டு இருந்தாங்களா நாச்சியார், இதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யாவையும் மேலேயும் கோவப்படுவாங்க. என்ன தான் வந்து இந்த பையன் வந்து உனக்கு பிடிச்ச பையன், இந்த பையனை வந்து என்கிட்டே சொல்லியிருந்தா கூட நான் கூட கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், ஆனால் நீயா போய் கல்யாணம் பண்ணி மானத்தையே வந்து வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னா அவங்க பேசுகிற மாதிரி ஆள் தான். ஸோ கண்டிப்பாக பேசுவாங்க. இதை மனசில் வச்சுட்டு ரெண்டு பொண்ணு கூடயும் பேசாமல் இருப்பாங்களா, இதை வந்து ஐஸ்வர்யாவையும் சேர்த்து காயத்ரியோட மன்னிச்சிருவாங்களா அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் முத்துராஜ் ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அவர் பேசுகிற பேச்சிலேருந்து நடந்துக்கிற நடவடிக்கையிலேருந்து ஏன் இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணாருங்கிற காரணம் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மோசமான பல எண்ணங்கள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது இது ஏற்கனவே வந்து அவர் காயத்ரிட்டையும் சொல்லியிருக்காரு, கூடவே மாயன்ட்டையும் வந்து சொல்லியிருக்காரு. இதை நம்பாத ஒரே ஆளாக ஐஸ்வர்யா தான் ரொம்ப இருந்தாங்க. கடைசியில் இப்போ அவங்களே போய் அந்த குடியில் விழுந்துட்டாங்க. இதுக்கு பிறகு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சுயரூபத்தை காமிப்பார். இப்போ தாலி கட்டியாச்சுல நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு காமிப்பார். அப்போது இந்த டிவர்ஸ் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பேச்சு கண்டிப்பாக வரும். அவன் உனக்கு வேணாம் சொன்னால் கேளு, திருப்பி வந்துடு, இது வந்து நம்ம வேற ஏதாச்சும் கூட கல்யாணம் கூட நம்ம பண்ணி வச்சிடலாம், இவன் வேணாம்னு சொல்லி திருப்பி ரொம்ப கெஞ்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம சீரியல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஈவன் பாகியலட்சுமி சீரியலில் இதோட ஹிந்தி ஒரிஜினல் பெங்காலி ஒரிஜினல்லாம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக நடந்துகிட்டே இருக்கும்பொழுது இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில வந்து அவங்க டிவர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி பிரச்சனைகள்லாம் நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல்லையுமே வந்து அஃபிஷியலாக டிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போவாங்க, ஆனால் தெலுங்கு ஒரிஜினலில். இங்கே வந்து இன்னும் அதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம ஆடியன்ஸ் வந்து விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்த விரும்புறது இல்லை. நிறைய பேர் இன்னுமே வந்து கல்லானாலும் கணவர் புல்லானாலும் கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து முத்துராஜை திருத்தலாம், கெட்டவனாக இருக்கவனை திருத்துறது தான் இந்த பொண்ணோட வேலை மாதிரி வந்து அதை பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட கனவு இருந்துச்சு, படிக்கணும், அதுக்கப்புறம் பெரியால் ஆகணும் அப்படி இப்படிலாம் கனவுகள் இருந்துச்சு. அக்கா மாதிரி நானும் பிஸ்னஸை பார்த்துக்கிற அளவுக்கு வளரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் முழு நேர வேலையாக முத்துராஜை திருத்துறதுன்னு இறங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் கதையில் வந்து இதை மாதிரிலாம் வச்சால் தான் வந்து கதை சூடு பிடிக்கும், திருப்பங்கள் வரும், மாயனையெல்லாம் நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் விவாகரத்து அப்படிங்கலாம் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, பாருங்கள் இதை வச்சே இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த விஷயம் ஓடிட்டே இருக்கும். முத்துராஜ் வந்து முக்கியமான வில்லன் ஆவார். அவர் பண்ணுற டார்ச்சரில் ஐஸ்வர்யா வருத்தப்படுறாங்களா இல்லை அவங்களும் வில்லி ஆவாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறீங்களா? அண்ட் இது கனவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்